தன்னாட்டுடைய சிவனை போற்றி, எனாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோவை சிவசக்தி ஜோதிடர் இன்றைய ஆன்மீக சிந்தனை. தலசன் தலசன் திருமணம் செய்யக்கூடாதாமே, அதனுடைய உண்மைத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக தலசன் தலசன் திருமணம் செய்தால் கலசம் கட்டி வாழ்வாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி அமையன்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே இந்த பாதக நிலைகள் கொடுக்காது. இப்போ ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு ஏழரை சனி நடக்குது, ஒரு மகர ராசி ஏழரை சனி போயிட்டுருக்கு, இன்னொருத்தருக்கும் மகர ராசி உத்திராட நட்சத்திரம், இவங்களுக்கும் உத்திராட நட்சத்திரம் ஏழரை சனி போயிட்டுருக்குன்னா ரெண்டு பேருக்குமே பாதகத்தை கொடுக்காது. அவர்கள் முன்பிரிவில் செய்த லாப நஷ்ட கணக்குகளை கொண்டு தான் இந்த பிரிவில் அவங்களுக்கு பலன்களாகப்பட்டதை வழங்கும். புரியுதா? அதுபோல தான் இந்த ஒரு அமைப்புகளுன்றதும் உங்களுக்கும் எடுத்துக்கும். அப்போ முன்பிரிவில் நீங்கள் செய்த பாப நிலைகள் கணக்கெடுத்து தான் இந்த பிரிவில் அந்த மாதிரி எடுத்துக்கும். அப்போ தலசந்தலசை கலசம் கட்டி வாழ்வாங்கன்னு சொல்கிறாங்களே, ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி, எங்கள் குடும்பத்தில் வந்து தலசம் தலசம் கட்டி யாருமே வாழலை. எங்கள் சித்தப்பா கட்டினாருங்க, வாழலைங்க. அப்புறம் ரெண்டாம் தரத்துக்கு போயிட்டாருங்க. எங்கள் பெரியப்பா பையன் கட்டினாருங்க, வாழலைங்க. அவர் ரெண்டாம் தரத்துக்கு போயிட்டாருங்க. எங்கள் அண்ணன் கட்டினாங்க, அவனும் வாழலைங்க. அப்படின்லாம் வரும். இது வந்து பரம்பரையில் தோஷங்கள் இருந்தால் இந்த மாதிரி அவர்களுக்கு அவர்களுடைய பரம்பரை அவர்களுடைய வம்சாவளியில் ஏர்வை ஆகாது. அதாவது ஒரு சில வம்சாவளி பரம்பரைக்கு ஏர்வை கொடுக்கும், ஒரு சில வம்சாவளி பரம்பரைக்கு ஏர்வை ஆகாது. அவர்கள் இந்த தலசம் தலசனை கட்டுறது தவிர்க்கணுங்க. தலசம் தலசம் எல்லாருக்குமே பாதகத்தை கொடுக்காது. தலசம் தலசம் கலசம் கட்டியும் வாழ்வாங்க, அதாவது சிறப்பு பெற்றும் வாழ்வார்கள் அப்படின்னு அர்த்தங்க. அதனால் உங்கள் பரம்பரையில் யாராவது தலசம் தலசம் திருமணம் செய்து நன்றாக வாழ்ந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், பாதகம் இல்லை. ஸோ உங்கள் பரம்பரை, உங்கள் தலைக்கட்டில், உங்கள் வம்சாவளியில், உங்களுடைய சொந்தங்களில் யாராவது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, தலசம் தலசம் செய்து வாழாமல் பிரிஞ்சு போயிட்டாங்க, இன்னொரு தாரத்துக்கு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த திருமணத்தை தவிர்த்துக்கோங்க. ஸோ அதனுடைய ஜீல் நிலைகள், அதனுடைய அமைப்புகள் உங்களை பாதகம் பண்ணுமானா, கண்டிப்பாக பாதகம் பண்ணும், ஏர்வை ஆகாதுங்க. அதனால் இதை வந்து விட்டுப்போட்டு செய்யுங்க. ஸோ எது ஒன்றுமே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களை கலந்து ஆலோசித்து தான் செய்யணும். ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்கன்னா பொக்கிஷம் மாதிரி, டிக்ஷனரி மாதிரி, ஒரு டிக்ஷனரியில் எப்படி நம்மளுடைய சந்தேகங்களை நம்ம புரட்டி பார்த்துக்கிறோமோ, அதுபோல் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதுபோல் பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க. அனைவருடைய வாழ்விலும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.